டெக்கரேஷன்ஸ் வருஷம் வருஷம் கால்கரியில் ஸ்ப்ரூஸ் மெடோஸ் அப்படிங்கிற இடத்துல நடக்கும். இந்த ஈவெண்ட் எப்போ நடக்கும், எந்த டைமில் இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற இடத்துல தான் வருஷம் வருஷம் நடக்கும். நாம் இப்போ அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். போகிறதுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்மளுக்கு க்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருமே வந்து ட்ரைவ் த்ரூ மட்டும்தான் அலோடு, கீழே இறங்கி பார்க்குறதுக்கு அலோடு இல்லை. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக வந்து இங்கே ட்ரைவ் த்ரூ மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே போயிட்டு அங்கே டெக்கரேட் பண்ணியிருக்கிறத வந்து நடந்தே ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம். இந்த வாட்டி வந்து காரை விட்டு இறங்குறதுக்கே அலோட் கிடையாது. ஒன்ஸ் என்ட்ரு ஆகிட்டா எக்ஸிட் வரையிலுமே நம்ம காருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். நிறைய இடத்துல இது மாதிரி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் இருந்தாலும் ஒரே இடத்துல ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு ஃபுல்லாகவே வந்து லைட்டிங் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அந்த இடமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. எங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே -30 மேலே போனதுனால நம்ம வெளியில் வந்து நிறைய இடத்துக்கு ட்ரைவ் பண்ணி போயிட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இது ஒரே இடத்துல வித்தின் 3 கிலோமீட்டர்ஸ்லேயே இவ்வளோ லைட்டிங் டெக்கரேஷன் பார்க்குறது எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. வருஷம் வருஷம் நாங்கள் போய் பார்ப்போம் அந்த இடத்துல. லாஸ்ட் இயர் கூட நம்ம இதே ஸ்ப்ரூஸ் மெடோஸ்க்கு வந்துட்டு இங்கே இருக்கிற லைட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நான் வீடியோவாக எடுத்து லாஸ்ட் இயரும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கலன்னு சொன்னால் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ்னாலே கிட்ஸை பொறுத்தவரை ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா ஒன்று கிறிஸ்மஸ் லைட்டிங்ஸு, இன்னொன்று சாண்டா கிளாஸு. இந்த ரெண்டுமே நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் பார்க்க போகலாம்னு சொல்லி கிளம்பி வீட்டை வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் போகும்போதே நாங்கள் வழியில் சாண்டா கிளாஸ் பார்த்தோம். அவங்கள்ட்ட போய் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்களும் எங்கள் கிட்ஸோட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு சில கிஃப்ட்ஸும் வந்து எங்களோட குட்டீஸ்க்கு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு தான் நாங்கள் லைட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்தோம். ரெண்டு விஷயமும் அவங்களுக்கு ஒரே நாளில் கிடச்சது வந்து ரொம்ப ஹாப்பி. இந்த வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு சில மால்ஸில் இது மாதிரி சாண்டா கிளாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்கு வருவாங்க. நம்ம போயிட்டு அவங்க கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால நாங்களும் மால்க்கு எங்கேயும் போகலை, சாண்டா கிளாஸும் வரலை. வந்தாலுமே வந்து பக்கத்தில் அலோவ் பண்ணலை. அதனாலே கிட்ஸ்லாம் வந்து நாங்கள் சாண்டா கிளாஸ் பார்க்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த லைட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் போயிட்டு சாண்டா கிளாஸ் பார்த்ததும் வந்து கிட்ஸ் வந்து ரொம்ப குசியாயிட்டாங்க. இந்த லைட் டெக்கரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 2 சைடு மட்டும் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டு 1 கிலோமீட்டர் வந்து ஒரு என்ட்ரி மாதிரி கொடுத்துட்டு அந்த என்ட்ரிலேருந்து எக்ஸிட் வர வரையிலும் நம்மளை சுற்றி நிறைய லைட்டிங் டெக்கரேஷன்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. முடிஞ்ச வரையிலும் நான் கவர் பண்ணியிருக்கேன். இதுதாங்க அந்த கடைசி 1 கிலோமீட்டர் ஃபுல்லாக டெக்கரேட் இருந்தது. உங்களுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த லைட்டிங் டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நீங்களும் இது கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் லைட்டிங் டெக்கரேஷன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவை கடைசி வரையிலும் பார்த்துட்டு இந்த லைட்டிங் டெக்கரேஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணி